மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் கட்டணம் கிடையாது பிரீமியர் பேக்கேஜ் கிடையாது உங்களுக்கு பிடித்த ப்ரொஃபைலை தேர்ந்தெடுங்க ஒரு ப்ரொஃபைலுக்கு வெறும் ₹25 மட்டுமே இப்போதே முகூர்த்த மேட்ரிமோனியை பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியன் டீம் ஆட போற டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீம் புதிய ஓபனரை களமிறக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா T20 மற்றும் ODI சீரிஸ் இப்போதான் முடிஞ்சது டெஸ்ட் மேட்சஸ் ஆரம்பிக்க போகுது ரெண்டு டீம்ஸுமே தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியன் டீம் ஆட போகிற டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீம் புதிய ஓப்பனரை களமிறக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியன் டீம்ல மொதல் டெஸ்ட்ல ரோஹித் சர்மா ஆடல மீதம் இருக்கிறதுல KL ராகுல் மிடில் ஆர்டரை களமிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இதனால ஓப்பனரை களமிறங்க சுப்பன் கில் பிருத்விஷா மயங்க் அகர்வால் தான் இருக்காங்க இதுல மயங்க் அகர்வால் ஓப்பனிங் இருக்கிறது உறுதியாயிடுச்சு ஆனா மீதம் இருக்கிற இன்னொரு ஓபனர் யாரு அப்படின்ற கேள்வி வந்திருக்கு அதன்படி யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்தியன் டீமோட இன்னொரு ஓபனிங் பிளேயரா விருத்தமான் சாகா இறங்குவார்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வருது இவருடைய ஃபார்ம் பேட்டிங் திறனை பார்த்து ஓபனிங் இறக்க போறாங்க IPL முழுக்க இவர் ஓபனரா இறங்கி சிறப்பாக ஆடினாரு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லயும் இவர் ஓபனரா இறங்கி சிறப்பாடிட்டு வராரு இதனால ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில இவருக்கு ஓபனிங் வாய்ப்பு கொடுக்கப்படும்னு சொல்றாங்க இதனால இவரு தான் கீப்பரா இருப்பாரு ஆகவே இந்தியன் டீம்ல பெரும்பாலும் பண்ட்டு கிளம்பிறங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறம் விருதமான் சாகா மிடில் ஆர்டர்ல கிளம்பிறங்கி ஆட வாய்ப்பு இருக்கு விருதமான் சாகா இந்தியன் டெஸ்ட் டீம்ல ஓபனரா கிளம்பிறங்கலாமா அப்படி கிளம்பிறங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க